ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/10/2019 பிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 3:19 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் புனர்பூசம். பிற்பகல் 2:46 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யங்களின் சந்திப்புகளால் பணவரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும், தன வரவு மிகுதியாகும், நேர்மையான வகையில் நேர்த்திகளையும் கீர்த்திகளையும் சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாளம் பூவும் கோல மாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். மாமன் மைத்துனர் வகையில் இருந்த மனச்சங்கடங்கள் குறையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முறிந்து போன உறவுகளின் நிலை புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் குறையும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பாக இருந்தாலும் செவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. பரபரப்பாக செயல்பட்டு பதவியை ஈர்த்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் உருவாகும். கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மை தன்மையையும்
உலக இயல்பையும் உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாக அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். சாதாரண அரசியல் தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல்மலையனூர் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கன்னியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கடந்த காலம் நீங்கள் எடுத்த பிரார்த்தனைகளுக்கும் வேண்டிய வேண்டுதல்களுக்கும் உண்டான பலன் இன்றைய நாளில் கிடைக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியில், அதாவது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் நிச்சயம், அதாவது திருமணம் நிச்சயமாகும். ஒரு சில பெண்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான அல்லது உங்கள் மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் ஒரு சில பேருக்கு படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட உங்களுக்கு பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லாமே உண்மையும் அல்ல, எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SJ. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால லாபமும், அதாவது தொழில் ரீதியான அல்லது வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த கடன் சுமைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம், அதாவது மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும்.
கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பான வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZW. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான ஒப்பந்தங்களும் அமையக்கூடிய வாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ. நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் இன்றைய நாளில் வசூலாகும். சகோதர வகையில் சங்கடமில்லாத சந்தோஷமும் சகோதர ஒற்றுமையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்துவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பிடிவாதமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனுசுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கெளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும். சமையல் சம்பந்தப்பட்ட படிப்பில் கல்வியில் உள்ளவர்களுக்கு அதாவது வெளிநாடுகளில் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யாகாவராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PH. பொதுவாகவே தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஆகாத சில எதிர்ப்புகளை அடியோடு தவிடுபடியாக்கக்கூடிய இன்றைய அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சூரேஸ்வராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சூரேஸ்வராய நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.